சீர்காழி அருகே பிரபல ரவுடி தினேஷை வட்டி கொலை செய்த நபர்களை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொண்டல் கிராமத்தை சேர்ந்தவர் ரெட் தினேஷ் ரவுடியான இவர் மீது சீர்காழி புதுப்பட்டினம் செம்பனார் கோவில் காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ரவுடியான ரெட் தினேஷ் சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன் குண்டர் தடுப்பு காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட இவர் தற்போதுதான் சிறையிலிருந்து வெளியே வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு ரெட்டினேஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் கோவில்பத்து பகுதியில் காரில் அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நான்கு பேர் ரெட் தினேஷை சுற்றி வளைத்து சரமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் இதில் ரெட் தினேஷுக்கு கை மற்றும் கால் பகுதியில் பலத்த அறிவால் வெட்டு விழுந்தது அதே இடத்தில் மயங்கி விழுந்தார் தகவல் அறிந்து சென்ற சீர்காழி போலீசார் ரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்த ரெட்டினேஷை மீட்டு சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் ரெட்டினேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து அறிவாளால் வெட்டி கொலை செய்த மர்ம குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலையாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க மூன்று தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டுள்ளார் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சீர்காழி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது